Hi, hello, ellarukkum vanakkam. Welcome to my channel. Iniki namba channel la ஒரு சிம்பிளான ரெசிபி மோர் குழம்பு தான் செஞ்சு காமிக்க போறேன். இது செய்யறேன்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு ஸ்பூன் தனியா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இது ஊறுறதுக்குள்ள ஒரு பேன்ல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி ஊத்திட்டு 1/2 கிலோ அளவுக்கு பூசணிக்காவை நல்லா கியூப் கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். தோல் சீவி அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதை வேக வச்சு வச்சுக்கலாம். இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு கெட்டி தயிராக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சிலிப்பிக்கலாம், கட்டி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சிலிப்பி வச்சுக்கலாம். இந்த தயிர் வந்து கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கணும், ரொம்பவும் புளிப்பாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சு வச்சோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றிக்கிறேன். அது கூட 1/2 முடிக்கும் கம்மியாக தேங்காய், 1/2 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்ச தயிர், அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்சி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியையும் ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக அந்த நுரை பொங்குற மாதிரி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக பொங்கி வருது. இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில், கடலெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் சிம்பிளான மெத்தட். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.